ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் பேக் டு லவ் வித் அன்சர் நம்ம ஷோவில் நிறைய லவ் ஸ்டோரி பற்றி பார்த்து பேசிகிட்ருக்கோம் அண்டு லாஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ஷோ பார்த்துட்டு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போதே சொன்னோம் உங்களுடைய லவ் ஸ்டோரியும் வந்து இதில் வரணும் நான் சொல்லணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அதுக்கு சென்ட் பண்ணுங்க ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பர்சன் வந்து எங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் ஸோ என்னென்னா நான் இமேஜின் பண்ண மாதிரி நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது அவர் சொல்லும்பொழுது நான் இமேஜின் பண்ண மாதிரி நீங்களும் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இது டிசம்பர் மதினால கிறிஸ்மஸ் ஸோ ஒரு கிறிஸ்மஸ் டைமில் இருந்த லவ் ஸ்டோரி பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா ஒரு பெரிய சர்ச் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு பெரிய சர்ச்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த சர்ச்சில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஃபஸ்ட்டு மன்தில் சாரி மந்தில் ஃபஸ்ட்டு சாட்டர்டே அப்போது இந்த மாதாவோது மாதாவோட தேர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சிலுவ பாதை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது அப்போ தான் அந்த பர்சன் அதாவது அவர் வந்து ஒரு ஒரு மேல் கேரக்டர் தான் ஒரு ஒரு பாய் மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஸோ அவர் வந்து அந்த 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 சர்ச்சுக்கு அப்போ தான் புதுசாக என்ட்ராகிறாரு பொழுது அப்போ தான் அந்த அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணை பார்க்குறாரு ஸோ அவருடைய முதல் காதலை பார்க்குறாரு பார்க்கும்பொழுது அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சுலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்லும்பொழுது நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படியாவது பேசணும் அதாவது டேஸ் போக போக இந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசணும் இவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படியாவது லவ் லவ் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டோட சுற்றிக்கிட்டு இருந்தார் ஸோ இதே மாதிரி டேஸ் போயிட்டே இருந்தது அந்த சர்ச்லேயே வந்து யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும் ஸோ அந்த டீமில் வந்து மிங்கலாக ஆரம்பித்தார் ஸோ இவருமே வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் சில கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தெரியும் யூத்துக்கு தேவையான வேலைகள் இதெல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷன்ஸ் வரும்பொழுது கிறிஸ்மா கிறிஸ்மான்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் ஸோ அந்த கேம் வந்து பண்ணலாம் அப்படின்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேரில் அந்த கேர்ளும் இருக்காங்க இவரும் இருக்காங்க ஸோ அதுக்கு யார் இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் வந்துட்டார் அது எதுக்காக அப்படின்னா ஸோ அது எப்படின்னா அந்த கேம் எப்படின்னா எல்லார் பேரையுமே வந்து ஒரு ஒரு பேப்பரில் எழுதி போட்டுருவாங்க ஸோ குலுக்கி எல்லாருமே எடுக்க சொல்லுவாங்க ஸோ மாறி மாறி பேர் வந்திருக்கும் அது அப்போ வரும்போது லாஸ்ட் டே அன்றைக்கி பெரிய கிஃப்ட் மாதிரி வாங்கி தரணும் ஸோ அதுதான் அந்த கேமோட பிளான் ஸோ இவர் என்ன பண்ணார் இவர் தான் ஹெட் இல்லையா அந்த கேர்ளோட நேம் வந்து இவருக்கு வர மாதிரியும் இவரோட நேம் அந்த கேர்ளுக்கு போகிற மாதிரியும் ஸோ இவரே வந்து பிளான் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டார் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லோருமே எடுக்கும்பொழுது இவருக்கு ஆள் இவர் பிளான் பண்ண மாதிரியே அந்த கேர்ளோட நேம் வந்து இவருக்கு வந்துடுச்சு இவரோட நேம் வந்து அந்த கேர்ளுக்கு போயிடுச்சு ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ அந்த டே வரும் எப்போ அந்த டே வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது லாஸ்ட்டாக அந்த நான் தான் அவங்களோட கிறிஸ் ஃப்ரெண்ட் யாருகிட்டும் சொல்லக்கூடாது நம்ம இவங்க தான் கிறிஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாருகிட்டுமே சொல்லக்கூடாது ஸோ லாஸ்ட் டே அப்போது வந்து நான் தான் உங்களோடய கிறிஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல் சொல் அந்த அந்த கேர்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க யார் என்னோடய கிறிஸ்ட் ஃப்ரெண்ட் பிகாஸ் அது ஒரு கேம் தானே அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ லாஸ்ட் டே வந்து ரிவீல் பண்ண போகிறாரு ரிவீல் பண்ண போகும்போது ஒரு கிஃப்ட்டு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறார் வாங்கிட்டு போயிட்டு நான் தான் 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 ஃப்ரெண்ட் அப்படின்னு ரிவீல் பண்ணும்போது அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் வெறும் கிஃப்ட்டை மட்டும் வாங்கிட்டு போய்க்குலங்க தன்னோட லவ்வே வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பராக இருக்குல்ல ஒரு கே ஒரு கேமில் ஒரு லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காருனா ரொம்ப அழகான விஷயம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தார் நான் என் லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தா சாமி கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்து உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ மீட் பண்ணி அந்த கேர்ள் என்ன சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி கமிட்டட் இவர் ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டோட போனார் என் லவ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போனார் பட் அங்கே போய் உட்காந்த உடனே நான் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டாங்க இவர் அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார் அவர் சொல்லும் போது கண்கலங்கி தான் சொன்னார் பட் நம்ம பசங்கள் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க இப்போ எனக்கே கூட ஒரு கோவம் வரும் என்னென்னா நம்ம லவ் பண்ண பொண்ணு வந்து வேணாம்னு சொல்லிட்டாலே ஒன் சைடில் லவ் பண்ண பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடலாமா ஆசிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இவர் வந்து ஜெனியூனாக ஓகே நீ நீ கமிட் ஆகிட்டல ஏ மேலே தான் தப்பு பட் இருந்தாலும் நான் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆல்மோஸ்ட் அப்படியே வெளியே வராரு அந்த அந்த கேர்ளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியே வராரு வெளியே வரும்பொழுது அந்த கேர்ளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே பர்த்டே நடக்கும்போது அவங்க கிட்டே அதாவது அந்த கேர்ளோட அப்பா அம்மா அவங்க எல்லாருக்குமே வந்து இவர் வந்து நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டாரு ஸோ எனக்கு உங்கள் பொண்ணு கிடைக்கலன்னு பரவாயில்ல அவளோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷலாக கிஃப்ட்டு அந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டு அந்த கேர்ளுக்கே தெரியாமல் அவங்க பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி என்னென்னா அவ் அவங்க பர்த்டே அப்போது வந்து ஸ்மூத்தாக அழகாக போய்ட்டு சூப்பராக டெக்ரேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு நிமிஷம் அந்த கேர்ள் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கேர்ளோட என் என்கரேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்போது அந்த கேர்ள் வந்து இவங்கள்ட்ட ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காங்க நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் அவங்க பேரண்ட்ஸ் கூடமே எனக்கு இந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கல என் பொண்ணு உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து லவ்வில் சக்ஸஸ் ஆனாரோ இல்லையோ பட் அந்த ஒன் சைட் லவ்வில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனார் ஏன்னா அவங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியை ஒட்டுமொத்தமே வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் கிரேட் தானே ஸோ அதனால் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஸோ சின்ன சின்ன குறும்புகள் அது அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே லவ்வில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டில் அவங்களுக்கு மேரே அந்த கேர்லுக்கு மேரேஜ் ஆ ஆகி டூ கிட்ஸ் இருக்காங்க டூ கிட்ஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் இவரும் வந்து இன்னும் ஸ்டில் மேரேஜே பண்ணிக்கல பிகாஸ் அந்த கேர்ளை நினச்சி அப்படியே ஒன் சைடாகவே அப்படியே இருக்காங்க எதார்த்தமாக ஒரு நாள் சர்ச்சில் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணும்பொழுது தான் வந்து தெரிஞ்சுருக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் ஸோ ரெண்டு கீட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்புறம் ஈகலி அவங்க வந்து ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப்பாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க பட் ரெண்டு பேர் மனசுலையுமே இருக்குது அவங்க மனசில் வந்து இவங்க நான் இவரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இவர் மனசில் வந்து லவ் பண்ண பொண்ணு ஃபஸ்ட் லவ் அப்படின்றதும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஸோ சிம்பிள் தாங்க லவ்ன்றது வந்து ஒரு கலந்துரைய கலந்துரையாடல் இல்லை அது வந்து ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து லைஃப்பை வந்து மூவ் இருக்காரு ஸோ அவ்வளோதான் இது வந்து அவர் சொல்லும்போது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்த லவ் ஸ்டோரியும் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதே மாதிரி உங்களுடைய லவ் ஸ்டோரியை வந்து நீங்கள் ஷேர் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அந்த மெயிலுக்கு பர்சனலாக நீங்கள் சொல்லலாம் இல்லை நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணி சொல்லலாம் அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பை பை சி யூ வில் சி ஆர் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ லவ் வித் ஆன்சர்